அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது, இது வரைக்கும் நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருந்த மாதிரி விமானத்தை கண்டுபிடிச்சது வந்து ஒரு ஆங்கிலேயர் நினைச்சிட்டு இருப்போம். ரைட் சகோதரர்கள், விமானத்தை கண்டுபிடிச்சது ஒரு இந்தியர். அவரோட பெயர் திரிதால் படே, பூனாவை சேர்ந்தவர். உலகிலே விமானத்தை கண்டுபிடிச்சது வந்து பாத்தீங்கன்னா 1903 டிசம்பர் 17 அமெரிக்கால உள்ள ரைட் சகோதரர்கள் அப்படின்னு சொல்லி வரலாறு இருக்கு. நம்மளும் அதை தான் உண்மைன்னு சொல்லி படிச்சுட்டு இருக்கோம். ஆனா அது வந்து உண்மையிலே தவறான ஒரு விஷயம். 1895 பூனே அருகில் உள்ள தால்பட்டை என்பவர் வந்து விமானத்தை கண்டுபிடிச்சு கிட்டத்தட்ட 10,000 அதை வந்து பாத்தீங்கன்னா வானத்தை பறக்க செஞ்சிருக்காரு. கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தூரம் வரை அந்த விமானம் பறந்து போச்சு. ஆனா ரைட் சகோதரர்கள் கண்டுபிடிச்ச விமானம் வந்து தரையில இருந்து ஒரு கொஞ்சம் அடிகள் மட்டும்தான் மேல உயர்ந்தது. மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 14 வரைக்கும் தான் அது வந்து ஹைட்டாவே பறந்துச்சு. ஆனா நம்ம இந்தியர் கண்டுபிடிச்ச விமானம் வந்து 10,000 உயரத்துல 1895 விமானத்தை பறக்க வச்சு காத்தாங்க. ஆனா அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து ஆங்கிலேயர் ஆண்டனால பிரிட்டிஷ்காரங்க இந்த நியூஸை வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பேப்பர்லயும் வராத அளவுக்கு அவங்க பாத்துக்கிட்டாங்க. பிறகு வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் அரசு வந்து அவரோட கண்டுபிடிப்பு வந்து வெளிநாட்டு கடத்திட்டாங்க. அதுக்கப்புறம் அதை கண்டுபிடிச்ச அந்த பட்டேலோட நிலைமை கூட என்ன ஆச்சுன்னு இது வரைக்கும் யாருக்குமே தெரியல. இதுக்கான ஆதாரம் வந்து பாத்தீங்கன்னா வேதிக் வேர்ல்டு ஹெரிட்டேஜ்ல வந்து வால்யூம் 7 இப்ப நான் சொன்ன விஷயத்துக்கான ஆதாரம் உங்களுக்கு இருக்கு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா போஜராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகாராஜா சுமார் 20,000 முன்பே வந்து பாத்தீங்கன்னா வைமானிகா சாஸ்திரன்னு சொல்லி ஒரு புக் எழுதியிருக்காரு. இந்த புக்ல வந்து பாத்தீங்கன்னா தரையில இருந்து, அதாவது வந்து பாத்தீங்கன்னா தரையில செல்லக்கூடிய வண்டிகள் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 339 வாகனங்களை எப்படி செய்யறது அப்படிங்கறத பத்தி சொல்லியிருக்காரு. தண்ணியில செல்லக்கூடிய வாகனங்கள் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 445 வாகனங்கள் எப்படி செய்யறது அப்படிங்கிற பத்தி கொடுத்திருக்காரு. வானத்துல பறக்கக்கூடிய விமானங்கள் 223 விமானங்கள் வந்து பாத்தீங்கன்னா இவரோட வைமானிக சாத்திரத்துல குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்பயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வைமானிக சாத்திரிக்கும் புக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்தியா முழுவதும் கிடைக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா உங்களுக்கு வந்து சமஸ்கிருத பாடல்களான தொகுப்பா கிடைக்குது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஏரோநாட்டிக் இன்ஜினியரிங் முடிச்ச உங்க பர்சன்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா கூடவே நல்ல சமஸ்கிருத நாலேஜ் மட்டும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இதை ரெண்டையும் நீங்க பயன்படுத்தி இந்த வைமானிக சாஸ்திரத்தை மட்டும் நீங்க படிச்சீங்கன்னா சொல்ல போனால் நீங்க தான் இந்த உலக லிஸ்ட்லயே மிகப்பெரிய கோடீஸ்வரனா இருப்பீங்க. ஏன்னா பல புதிய தொழில்நுட்பங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த வைமானிக சாஸ்திரத்துல கிட்டத்தட்ட 20,000 முன்னாடியே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இன்னும் இதை விட உங்களுக்கு சொல்லணும்னு கேட்டீங்கன்னா வைமானிக சாஸ்திரத்துல உள்ள ஒரே ஒரு தொழில்நுட்பத்தை மட்டுமே பயன்படுத்தி ஒரு விமானம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த விமானம் இப்பயும் புழக்கத்தில் இருக்கு. அந்த விமானம் யார்கிட்ட அமெரிக்கா கிட்ட இருக்கு. அந்த விமானம் வந்து பாத்தீங்கன்னா ரேடர்ல கூட சிக்காத அளவுக்குள்ள ஒரு விமானத்தை அமெரிக்கா நம்ம இந்தியாவோட வைமானிக சாஸ்திரத்தை வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா இந்தியரான நம்ம வந்து அந்த சாஸ்திரத்தை பத்தி எத்தனை பேருக்கு தெரியும்னு கேட்டா கூட நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாம இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு உங்களால முடிஞ்சுன்னா அந்த புக்கை வாங்கி யாராவது சமஸ்கிருதம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்களை வச்சு அதை படிச்சு பாருங்க. நம்ம இந்தியர்களோட திறமை எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு உங்களுக்கே அதை பத்தி புரிஞ்சுக்க முடியும். மிக்க நன்றி.